காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வீடியோ ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை முதல் பாஜக தலைவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது ஒரு பார்ட்டியில் காந்தி ஒரு பெண்ணிடம் பேசுவது வீடியோவில் காணப்படுகிறது வீடியோவை பகிர்ந்த பாஜக தலைவர் கபில் மிஸ்ரா இதில் யார் யார் உள்ளனர் என்று அடையாளம் காடுங்கள் என எழுதினார் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜுவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பார்ட்டிகள் விடுமுறை நாட்கள் உல்லாச பயணங்கள் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இப்போது இந்த நாட்டுக்கு புதிதல்ல ஒரு குடிமகன் இதை செய்தால் பிரச்சனை இல்லை ஆனால் எம்பியும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவருமான ஒருவர் இதை செய்தால் என பதிவிட்டுள்ளார் ராஜஸ்தான் பற்றி எரிகிறது ஆனால் இவர் பார்ட்டியில் கலந்து கொள்கிறார் பார்ட்டி அதாவது காங்கிரஸ் கட்சி அழிந்துவிடும் ஆனால் இந்த பார்ட்டி இப்படியே தொடரும் பார்ட்டி இப்படியே நடக்கும் பார்ட்டி டைம் தலைவர் என பாஜக செய்தித் தொடர்பாளர் ஷாஜாத் ஜெய்ஹிந்த் ட்வீட் செய்துள்ளார் ராகுல் காந்தி நமது நட்பு நாடான நேபாளத்திற்கு தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் சென்றுள்ளார் பிரதமர் மோடியைப் போல அழைக்கப்படாத விருந்தினராக ராகுல் காந்தி பாகிஸ்தான் பிரதமரின் பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்ட செல்லவில்லை என இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் தலைவர் ரன்தீப் சுர்ஜேவாலா கூறியுள்ளார் இன்று காலை நான் சோதித்தவரை நம் உறவினர்கள் நண்பர்களின் திருமண விழாவில் நாம் சுதந்திரமாக கலந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த நாட்டின் சட்டமாக இருந்தது நட்பு நாடான நேபாளத்துக்கு தனது தனிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி சென்றுள்ளார் இன்று வரை அந்த நாட்டிற்கு சென்று நண்பர்களுடன் உறவாடி கொண்டாட்டங்களில் பங்கேற்பது ஒரு குற்றமாக இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது என்பதால் நாளை முதல் குடும்பத்தினராக திருமண விழாவில் பங்கேற்பதும் கூட குற்றமாகலாம் எனவே தயவு செய்து நீங்கள் ட்வீட் செய்து சொல்லுங்கள் நாங்கள் எங்களது போக்கை அதற்கேற்ப மாற்றிக்கொள்கிறோம் என ரன்தீப் சுர்ஜேவாலா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவர் அமித் மாலவியா உட்பட பலர் ராகுல் காந்தியின் வீடியோ தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் பார்ட்டியில் காந்தி கலந்து கொண்டது குறித்த சலசலப்பு அர்த்தமற்றது என சிலர் கூறுகிறார்கள் ராகுல் காந்தி வரவேற்பில் கலந்து கொண்டால் அதில் என்ன தவறு சங் பரிவார் காந்தியை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள் ஏன் பொய்களை பரப்புகிறார்கள் நாம் அனைவருமே தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறோம் என காங்கிரஸைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் ட்வீட் செய்துள்ளார் நேபாளத்தின் காத்மண்டு போஸ்ட் இணையதளமும் காந்தியின் வருகை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி ராகுல் காந்தியின் காணொலி தொடர்பான பாஜகவின் அமளிக்கு முன்பே வெளிவந்துள்ளது தனது நண்பரின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக ராகுல்காந்தி நேபாளம் வந்துள்ளார் அவர் தனது நண்பர்களுடன் காத்மண்டுவில் உள்ள மேரியட் ஹோட்டலில் தங்கியுள்ளார் என்றும் திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு அவர் நேபாளம் வந்தடைந்தார் என்றும் மே இரண்டாம் தேதி வெளியான செய்தி தெரிவிக்கிறது ராகுல் காந்தி மூன்று பேருடன் நேபாளம் வந்துள்ளார் என்று சில நெருங்கிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த இணையதளம் கூறுகிறது ராகுல் காந்தியின் டோலி பெயர் சுமனிமா உதாஸ் என்றும் அவர் சிஎன்என் தொலைக்காட்சியின் முன்னாள் செய்தியாளர் என்றும் அவர் நீமா மார்டின் ஷெர்பாவை மணக்கிறார் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கிறது செவ்வாய்க்கிழமை திருமணம் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது மேலும் பல முக்கிய இந்திய பிரமுகர்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள நேபாளம் வரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது பிபிசி நேபாளி சேவை ராகுல் காந்தியின் வருகை குறித்து அறிய நேபாள வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டது ராகுல் காந்தியின் வருகை அதிகாரப்பூர்வமானது அல்ல என்பதால் இந்த பயணம் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை ராகுல் காந்தி இப்போது ஆட்சியில் இல்லை எனவே வெளிநாடு செல்வதற்கு முன் அந்த நாடுகளுக்கு விஷயத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் சேவா லாம்சால் குறிப்பிட்டார் நேபாள காவல்துறைக்கும் ராகுல் ராகுல்காந்தியின் பயணம் தொடர்பான தகவல் ஏதும் இல்லை நேபாள காவல்துறையின் மூத்த அதிகாரி கே சி காந்தி சொந்த பயணமாக நேபாளம் வந்துள்ளார் என்பதை தவிர எங்களிடம் வேறு எந்த தகவலும் இல்லை என்கிறார் ராகுல் காந்திக்கு எந்த ஒரு அரசியல்வாதியையும் அரசு அதிகாரிகளையும் சந்திக்கும் திட்டம் இல்லை என நேபாள அதிகாரிகள் தெரிவித்தனர் ராகுல் காந்தியின் நேபாள பயணத்தை பாஜக விமர்சிப்பது இது முதல் முறையல்ல இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ராகுல் காந்தி கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்றிருந்தார் அப்போதும் ராகுல் காந்தி பாஜக தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் குறிவைக்கப்பட்டார் ராகுல் காந்தியின் பயணத்தின் புகைப்படங்களும் காங்கிரசால் பகிரப்பட்டன ராகுல் காந்தியின் அந்த படங்கள் போலியானவை என்றும் அவை உண்மையில்லை என்றும் பாஜக தலைவர்கள் கூறினர் இருப்பினும் பாஜக தலைவர்களின் கூற்றுகள் தவறானவை என்றும் ராகுல் காந்தியின் புகைப்படங்கள் சரியானவை என்றும் உண்மை சரிபார்ப்புடன் தொடர்புடைய பல இணையதளங்கள் சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது